மாணவர்களே சூழ தொகுதியின் சமநிலை பேணுவதில் செல்வாக்கு செலுத்தும் காரணிகள் என்ற பாடப்பகுதியினை பற்றி நாம் விரிவாக கற்க இருக்கின்றோம் சூழ தொகுதியின் சமநிலை பேணுவதில் செல்வாக்கு செலுத்தும் காரணிகளில் பிரதான பங்கு வகிப்பது அங்குகளுக்கிடையான உணவு தொடர்பு ஆகும் எனவே நாம் இந்த உணவு தொடர்பில் உணவு விலை உணவு சங்கிலி போன்ற விடயங்களை இவ்வழகில் கற்க இருக்கின்றோம் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பதும் ஒரு உணவு வேலை அமைப்பு நீச்சூழ தொகுதியில் காணக்கூடிய ஒரு உணவு வேலை அமைப்பினை நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள் இது ஒரு சிக்கலான அமைப்புடையதாக காணப்படுகின்றது இதனால் பல நன்மைகள் ஏற்படுகின்றன இவ்வேலை அமைப்பில் ஏற்படக்கூடிய நன்மைகளை பற்றியும் விரிவாக பார்க்க இருக்கின்றீர்கள் இவ் அழகை கற்பதன் மூலம் நீங்கள் உணவு சங்கிலி என்றால் என்ன என்பதனையும் உணவு விலை என்றால் என்ன என்பதனையும் பல்வேறு சூழத் தொகுதிகளில் உள்ள உணவு விலைகளை இனங்காணவும் போசனை முறைக்கேற்ப உயிரிகளை வகைப்படுத்தவும் உணவுச் சங்கிலியில் உள்ள போசனை மட்டங்களை இனங்காணவும் அறிந்து கொள்வீர்கள் சக்தியும் போசனையும் கடத்தப்படும் விதம் சூழத் தொகுதி ஒன்றில் அங்கிகள் உயிரற்ற சூழலுடன் இடைத்தாக்கம் பிரிந்தவாறு உயிர் வாழ்கின்றன உயிரிகள் உயிரற்ற சூழலின் மீதும் உயிரற்றவை உயிருள்ளவை மீதும் பாதிப்பினை ஏற்படுத்துகின்றன உயிர்கோளத்திலுள்ள எல்லா சூழல் தொகுதிகளுக்கும் சக்தியை வழங்கும் சக்தி முதலாக சூரியன் காணப்படுகின்றது உயிர்கோளத்தின் நிலவுகைக்கு சூழல் தொகுதிகளில் சக்தியும் போசனை பதார்த்தங்களும் கடத்தப்படுவது அவசியமாகின்றது இதற்காக சூழத் தொகுதியில் காணப்படும் இயற்கையான உணவு தொடர்பு உணவு விலை என இனங்காணப்பட்டுள்ளது உணவு விலை உணவு சங்கிலிகளால் ஆக்கப்பட்டுள்ளது சூழத் தொகுதியொன்றின் உயிர்க்காரணிகளை போசணை முறைக்கேற்ப வகைப்படுத்த சூழத் தொகுதியொன்றின் உயிர்காரணிகள் பிரதானமாக மூன்று கூட்டங்களாக பிரிக்கப்பட்டுள்ளன தற்போசணிகள் புறபோசணிகள் பிரிகாக்கிகள் அல்லது தாழ்த்திகள் இவை பிரிகையாளர்கள் எனவும் தற்சமயம் அழைக்கப்படுகின்றன தற்போசணிகள் தமக்கு தேவையான பதார்த்தங்களை தாமே தொகுத்துக் கொள்ளும் அங்கிகள் தற்போசணிகள் ஆகும் இவை எளிய அசேதன கூறுகளை சேதனச் சேர்வைகளாக மாற்றி போசணியை பெறும் ஆற்றல் உள்ளவை ஆகும் உதாரணமாக தாவரங்களில் ஒளி தொகுப்பு செயல்முறையை நீங்கள் ஏற்கனவே கற்றுள்ளீர்கள் காவனின் நீர் ஆகியவற்றை பயன்படுத்தி சேதனை தேர்வையான குளுக்கோஸினை தயாரிக்கும் ஆற்றலை பெற்றவை இந்த பச்சை நிற தாவரங்கள் ஆகும் உதாரணம் பச்சை தாவரங்கள் அல்காக்கள் இவை பொதுவாக நீரில் வாழ்பவை சில பக்டீரியாக்கள் அதாவது ரசாயன தொகுப்பு பாக்டீரியா வகைகள் இவை உற்பத்தியாக்கிகள் என அழைக்கப்படும் உணவை உற்பத்தி செய்ய பயன்படும் சக்தியை அடிப்படையாக கொண்டு இவை இரு பிரிவுகளாக பிரிக்கப்படும் ஒளி தற்போசணிகள் ஒளி பச்சை தாவரங்கள் காணப்படுகின்றன இரசாயன தற்போசணிகள் சில வகையான பாக்டீரியாக்கள் இரசாயன தற்போசணிகளாக காணப்படுகின்றன புறபோசணிகள் தமக்கு தேவையான உணவை தாமே தயாரிக்கும் ஆட்டல் அட் ஏனிய அங்கிகள் உற்பத்தி செய்யும் உணவில் தங்கி வாழும் அங்கிகள் புறபோசணிகள் எனப்படும் இவை தமக்கு தேவையான உணவை தாமே தயாரிக்கும் ஆற்றல் அற்றவை எனவே தமது உணவு சக்தி தேவையை பூர்த்தி செய்கிறதுக்கு ஏனிய அங்கிகளில் தங்கி வாழ வேண்டிய தேவை ஏற்படுகின்றது இவ்விலங்குகள் நுகரிகள் அல்லது தங்கி வாளிகள் என அழைக்கப்படும் இவை மேலும் மூன்றாக வகைப்படுத்தப்படுகின்றது முதன்மை நுகரி இவை தாவர உண்ணிகளாக இருப்பதுடன் உற்பத்தியாகிகளில் தங்கி வாழும் உதாரணம் ஆடு எலி மான் வெட்டுக்கிளி தேன் சிட்டு துணை நுகரி இவை ஊனுண்ணிகளாக உள்ளதுடன் முதன்மை நுகரிகளை உணவாக கொள்ளும் உதாரணம் தவளை புடை நுகரி இவை பெரும்பாலும் ஊனுண்ணிகளாகவோ அல்லது அனைத்து முன்னிகளாகவோ காணப்படும் உதாரணம் பாம்பு கழுகு கோழி மனித அடுத்ததாக பிரிகையாளர்கள் உயிரங்கிகளின் உடலில் உள்ள சிக்கலான சேதனை சேர்வைகளை எளிய சேர்வைகளாக பிரிகை செய்வதன் மூலம் சக்தியை பெறும் அங்கிகள் பிரிகையாளர்கள் எனப்படும் சிக்கலான சேர்வைகள் எளிய சேர்வைகளாக மாற்றும் செயற்பாடு பிரிகையாக்கம் எனப்படும் உதாரணம் பக்டீரியாக்கள் அழுகல் வளரி பங்கசுக்கள் பன்றி உடல் பிரிந்தழியும் படிமுறைகளை நீங்கள் சச்சமயம் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் எவ்வாறு பிரிந்தழிந்து அது அந்த இடத்திற்கு பசலையாக அது அவங்க பன்றி வாழ்ந்து உணவாக பெற்றுக்கொண்ட அனைத்தும் திருப்பி மண்ணுக்கே கிடைக்கின்ற நிலைமையை நீங்கள் பார்க்கக்கூடியதாக உள்ளது அது சூரிய ஒளி கிடைக்காமையின் காரணமாக பன்றி காணப்பட்ட இடத்தின் மீது காணப்பட்ட புட்கள் எல்லாம் நிறங்களை இழந்து காய்ந்து இருப்பதை காணக்கூடியதாக உள்ளது பச்சை நிறம் அற்று காணப்படுகின்றன உணவு சங்கிலி உற்பத்தியாக்கியிலிருந்து ஆரம்பித்து படிப்படியாக முதன்மை நுகரி துணை நுகரி புடை நுகரி என நுகரிகளின் ஊடாக உணவிலுள்ள சக்தி கடத்தப்படும் ஒழுங்கு தொடர் உணவு சங்கிலி எனப்படும் உணவு சங்கிலியை நேர்கோட்டு படம் மூலம் காட்டலாம் புல் அம்புக்குறி வெட்டுக்கிளி வெட்டுக்கிளியை தவளை உண்கிறது அம்புக்குறி தவளை அம்புக்குறி பாம்பு அம்புக்குறி கழுகு புல் வெட்டுக்கிளி தவளை பாம்பு கழுகு என்றவாறு படிப்படியாக உட்கொண்டு இருக்கின்றன எனவே சக்தி புல்லில் இருந்து வெட்டுக்கிளிக்கு செலுகின்றது வெட்டுக்கிளியில் தவளைக்கு தவளை உட்கொள்வதன் மூலம் பாம்பு சக்தியை பெற்றுக் கொள்கின்றது பாம்பை உட்கொள்வதன் மூலம் காலுக்கு தனது உணவுத் தேவையை பூர்த்தி செய்கின்றது உணவு சங்கிலி ஒன்றின் படத்தினை நீங்கள் காண்கிறீர்கள் உற்பத்தியாகி அதனை உண்பது முதன்மை நுகரி என அழைக்கப்படுகின்றது இது முன்னர் முதலாம் படி நுகரி எனவும் அழைக்கப்பட்டது முதன்மை நுகரியை உண்பது துணை நுகரி இங்கு தவளை துணை நுகரியாக காணப்படுகின்றது துணை நுகரியை உண்பது புடை நுகரி பாம்பு புடை நுகரியாக காணப்படுகின்றது இதனை மூன்றாம் படி நுகரி எனவும் அழைக்கலாம் பாம்பினை உட்கொள்வது நாலாம் படி நுகரி இங்கு நாலாம் படி நுகரியாக கழுகு காணப்படுகின்றது இங்கு ஐந்து அங்கிகள் தொடர்பு படுகின்றன எனவே ஐந்து போசனை மட்டங்கள் காணப்படுகின்றது இணைப்புகளும் ஐந்து காணப்படுகின்றது நீச்சூழலில் உள்ள உணவு சங்கிலியை நோக்குவோம் தாவர பிளாந்தன் தாவர பிளாந்தனை விலங்கு பிளாந்தன் உட்கொள்ளுகின்றது விலங்கு பிளாந்தனை அதற்கான படத்தினை நீங்கள் காண்கிறீர்கள் உற்பத்தியாக்கியாக தாவர பிளாந்தன் காணப்படுகிறது தாவர பிளாந்தனை விலங்கு பிளாந்தன் உட்கொள்ளுகின்றது விலங்கு பிளாந்தன் இறால் இறிலிருந்து சூறை மீன் சக்தியை பெற்றுக் கொள்ளுகின்றது எனவே இங்கு நான்கு அங்கிகள் தொடர்படுகின்றன எனவே நான்கு போசனை மட்டங்கள் அல்லது நான்கு இணைப்புகள் இந்த உணவு சங்கிலியில் காணப்படுகின்றன குப்பை உணவு சங்கிலியை நாம் நோக்கின் குப்பையை மண்புழு பிரி அடைய செய்கின்றது மண்புழுவை காகம் உட்கொள்ளுகின்றது அடுத்து நாம் உணவு வலையை நோக்குவோம் உணவிற்காக அங்கிகளிடையே காணப்படும் இயற்கையான இடைத்தொடர்புகளை காட்டும் விலை அமைப்பு உணவு விலை எனப்படும் இங்கு விலங்குகளுக்கு வெவ்வேறு உணவு வகைகளில் தங்கி வாழ்வதற்காக சந்தர்ப்பம் கிடைத்துள்ளது ஏனெனில் உணவு சங்கிலி அதில் ஒரு விலங்கு ஒரு இணைப்பிலேயே அதற்கு முதலுள்ள விலங்கிலேயே தங்கி இருக்கின்றது எனவே அந்த விலங்கு இறந்தால் அடுத்த விலங்குக்கு உணவு கிடைக்காமல் போக அதுவும் இரக்க நேரிடும் இதனாலேயே ஒட்டுண்ணி போன்றவை தாம் தங்கி வாழுகின்ற அங்கியை இறக்க செய்வதில்லை ஏனெனில் அவையும் வாழ முடியாமல் போகும் இதனால் உணவு சங்கிலியின் ஒரு இணைப்பு அற்று போனாலும் அது தங்கி வாழும் அங்கி அழியாது பாதுகாக்கப்படுகின்றது உணவு விலை மூலம் அங்கிகளின் உணவுக்கான போட்டி குறைக்கப்படுகின்றது ஏனெனில் ஒரு அங்கி வேறு அங்கியையும் உணவாக உட்கொள்வதால் போட்டி குறைக்கப்படுகின்றது உணவு விலை அங்கிகளின் நிலவுகைக்கு அவசியமானது ஆகும் உணவு விலை ஒன்றை நாம் காண்கின்றோம் இங்கு வெட்டுக்கிளி உண்கின்றது வெட்டுக்கிளியை எலி எலியை கழுகு உட்கொள்கின்றது அதே போன்று ஒவ்வொரு வகையான உணவுச் சங்கிலிகளை நாம் இதிலிருந்து பெற்றுக் கொள்ள முடியும் தற்சமயம் எலியை நாம் நோக்கின் வெட்டுக்கிளி இறந்தாலும் எலி இறக்க வேண்டிய அவசியம் இல்லை ஏனெனில் எலி பல உணவுகளை உட்கொள்ளுகின்றது எறும்பை சாப்பிட்டு வாழும் அதே போன்ற ஒரு நிலைதான் பாம்பிக்கும் பாம்பு எலியையும் உட்கொள்ளுகின்றது தவளையையும் உட்கொள்ளுகின்றது எனவே உணவு உள்ள ஒரு இணைப்பு இல்லாமல் போனாலும் அது மற்ற இணைப்பை பெற்றுக்கொள்வதால் அது உயிர் வாழக்கூடியதாக இருக்கும் இது ஒரு உணவு அமைப்பின் ஒரு நன்மை ஆகும் இதில் நாம் பல்வேறு உணவு சங்கிலிகளை அவதானிக்க கூடியதாக இருக்கும் அதே போன்று உணவிற்கான போட்டி தவிர்க்கப்படுகின்றது ஏனெனில் இப்ப நாம் பாம்பை நோக்கினோமானால் எலி கிடைக்காவிட்டால் பாம்பு தவளையை உட்கொண்டு வாழும் அதே போன்று கழுகு பாம்பை அல்லது எலியை உட்கொள்ளும் இங்கு கழுகும் எலியை உட்கொள்ளும் பாம்பும் எலியை உட்கொள்ளுகின்றது எனவே இரண்டும் ஒரே உணவை மட்டும் தங்கி வந்தால் இரண்டுக்கும் இடையே உணவு போட்டி ஏற்படும் ஆனால் இங்கு பாம்பு தவளையை உட்கொள்ளக்கூடியதாக இருப்பதால் இந்த கழுகுடனான உணவு போட்டி தவிர்க்கப்படுகின்றது எனினும் கழுகு பாம்பினை உணவாக உட்கொள்ளக்கூடியதாக காணப்படுகின்றது சில உணவு சங்கிலிகளை பார்ப்போம் இந்த உணவு வரையில் உள்ள புல்வெட்டுக்கிளி எலி கழுகு அதே போன்று புல்வெட்டுக்கிளி எலி பாம்பு புல்வெட்டுக்கிளி எலி பாம்பு கழுகு இங்கு ஐந்து போசனை மட்டங்கள் அல்லது இணைப்புகள் காணப்படுகின்றன புல் எறும்பு எலி பாம்பு நான்கு போசனை மட்டங்களை கொண்டதாக இந்த உணவு சங்கிலி காணப்படுகிறது எறும்பு தவளை தவளை பாம்பு பாம்பு புல் புல் எறும்பு எறும்பு எலி பாம்பு கழுவு எனவே இங்கு பல்வேறு வகையான உணவு சங்கிலிகளை நாம் பெற்றுக் கொள்ளக்கூடியதாக உள்ளது அதேபோன்று மிருக காட்சி சாலை ஒன்றில் உணவு ஒன்றின் அமைப்பினை நீங்கள் காண்கிறீர்கள் இதிலிருந்தும் நாம் பல உணவு சங்கிலிகளை பெற்றுக் கொள்ள முடியும் இங்கு உற்பத்தியாக்கியாக பச்சை தாவரம் காணப்படுகின்றது அப்போது முதலாம் பூசணை மட்டமாக பச்சை தாவரம் காணப்படுவதை நீங்கள் அவதானிக்கலாம் அதே போன்று முதன்மை நுகரி துணை நுகரி புடை நுகரிகளையும் நீங்கள் இதிலிருந்து அவதானி பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் நாம் பச்சை தாவரத்தை முயல் சாப்பிடுகின்றது எனவே முயல் முதன்மை நுகரியாக காணப்படுகின்றது முயலை புலி சாப்பிடுகின்றது அதே சமயம் நரியும் சாப்பிடக்கூடியதாக இருப்பதால் அவை துணை நுகரிகளாக காணப்படுகின்றன புலி நரியை சிங்கம் சாப்பிடும்போது அது புடை நுகரியாக மாறுகின்றது எனவே பல்வேறு உணவு தொடர்புகளை நீங்கள் இந்த படத்தில் அவதானிக்கக்கூடியதாக இருக்கும் இதை அவதானித்து நீங்கள் சில உணவு சங்கிலிகளை எழுதி பார்க்கக்கூடியதாக இருக்கும் அதேபோன்று நீர்ச்சூழலில் காணப்படும் உணவு விலையை தற்சமயம் அவதானிக்கிறீர்கள் அப்போதும் உணவு விலை உற்பத்தியாக்கி அதாவது பச்சை தாவரங்களிலேயே தொடங்கும் அல்லது அல்காக்களில் தொடங்கும் இங்கு அல்காக்களும் நீர்க்களைகளும் காணப்படுகின்ற தாவரத்திலிருந்து தொடங்குகின்ற உணவு விலையை காண்கிறீர்கள் சில உணவு சங்கிலிகளை பார்ப்போம் இது நீர்களை குழாய் குழாயை தவளை சாப்பிடுகின்றது அதே சமயம் தும்பியும் சாப்பிடுகின்றது எனவே தவளை இங்கு துணை நுகரியாக காணப்படுகின்றது தும்பியும் துணை நுகரியாக காணப்படுகின்றது தும்பியை தவளை உட்கொள்ளும் சந்தர்ப்பத்தில் தவளை வந்து புடை நுகரியாக மாறுகின்றது பின்னர் தவளையை மீன் கொத்தி சாப்பிடுகின்றது எனவே இந்த உணவு விலை வந்து பல இணைப்புகளை கொண்ட வித்தியாசமான இணைப்புகளை கொண்ட உணவு சங்கிலிகளை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் அடைப்பு குறைக்குள் அவற்றின் புடை நுகரியா அல்லது துணை நுகரியா மூன்றாம் படி நுகரியா நான்காம் படி நுகரியா அமைகின்றன என்ற விடயம் தரப்பட்டுள்ளது உதாரணமாக மீன்கொத்தி கொத்தி புடை நுகரியாகவும் நான்காம் படி நுகரியாகவும் ஐந்தாம் படி நுகரியாகவும் காணப்படும் சந்தர்ப்பம் காணப்படுகின்றது எனவே நீங்கள் அதற்கான உணவுச் சங்கிலியை அமைத்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கு உதாரணமாக நீர்களை குழாய் தும்பி தவளை மீன்கொத்தி கொத்தி என்றவாறு அமையும் போது மீன் ஐந்தாம் படி நுகரியாக மாறுகின்றது இணைப்புக்களை கொண்ட அங்கிக்கும் நான்கு உதாரணத்தை கூறக்கூடியதாக இருக்கும் ஓடில்லா ஓடில்லானத்தை அதே போன்று ஆமை நீர்க்கலை கார்ப் திரவுட் மீன் கொச்சி இங்கு நான்கு போசணை மட்டங்கள் அல்லது நான்கு இணைப்புகளை கொண்ட உணவுச் சங்கிலி காணப்படுகின்றது எனவே நீங்கள் இதன்படியே பல உணவுச் சங்கிலிகளை அமைத்து பழகிக் கொள்ள முடியும் நீர்க்கலை ரால் திரவுட் மீன் கொத்தி இது முதன்மை நுகரியாக காணப்படுகின்றது திராபு துணை நுகரியாக காணப்படுகின்றது மீன்கொத்தி புடை நுகரியாக காணப்படுகின்றது மூன்றாம் படி நுகரியாக காணப்படுகின்றது அடுத்து நாம் போசனை மட்டங்கள் என்பதனை இருக்கின்றோம் அங்கிகள் அவற்றின் உணவை பெற்றுக் கொள்ளும் தன்மைக்கேற்ப குறித்த நிலையான போசனை மட்டத்தை கொண்டிருக்கும் உணவுச் உள்ள இணைப்புகள் போசனை மட்டத்தை குறிக்கும் அநேக உணவுச் சங்கிலிகளில் ஐந்து போசனை மட்டங்களுக்கு குறைவாகவே காணப்படும் உணவுச் சங்கிலியில் ஒரு போசனை மட்டத்திலிருந்து அடுத்த போசனை மட்டத்திற்கு சக்தி பாய்ச்சல் நிகழும் போது தொண்ணூறு வீத சக்தி இழக்கப்படுகின்றது பத்து வீத சக்தியே அடுத்த போசனை மட்டத்திற்கு கடத்தப்படுகின்றது உணவுச் சங்கிலியில் இணைப்பு அதிகரிக்க அதிகரிக்க ஒவ்வொரு போசனை மட்டத்தினூடாகவும் முன்னையதன் பத்து வீதமே கடத்தப்படுவதனால் கடத்தப்படும் சக்தியின் அளவு குறைந்து செல்கின்றது இதனால் குறித்த இணைப்பு கப்பால் கடத்த சக்தி போதுமானதாக இருப்பதில்லை எனவே உணவுச் சங்கிலியில் பொதுவாக ஐந்து இணைப்புகளுக்கு மேல் இருப்பதில்லை புல் வெட்டுக்களி தவளை பாம்பு புல்லில் உள்ள சக்தியில் பத்து வீதமே வெட்டுக்களி பெறுகின்றது அந்த சக்தியில் பத்து வீதத்தை தவளை பெறுகின்றது தவளை கொண்டுள்ள சக்தியில் பத்து வீதத்தை பாம்பு பெற்றுக் புல் முதலாம் போசனை மட்டமாகவும் வெட்டுக்களி இரண்டாம் போசனை மட்டமாகவும் தவளை மூன்றாம் போசனை மட்டமாகவும் பாம்பு நான்காம் போஷனை மட்டமாகவும் காணப்படுகின்றது புல்லில் ஆயிரம் ஜூர் சக்தி இருப்பின் தற்சமயம் வெட்டுக்களிக்கு செல்லும் சக்தியின் அளவு யாது அதன் பத்து வீதம் செல்லும் எனவே நூறு ஜூலாக காணப்படும் அதாவது பத்தில் ஒரு பங்கு வெட்டுக்களிக்கு செல்லுகின்றது இனி புல்லில் பெற்ற சக்தியுடன் ஒப்பிடும்போது தவளை பெறும் சக்தி அதன் பத்தில் ஒன்று பத்து ஜூல் பாம்பு ஒரு ஜூல் எனவே அங்கால் உடு கடத்துவதற்கு சக்தி காணப்படுவது இதனால் உணவு சங்கிலி குறிப்பிட்ட இணைப்புகளுடன் மட்டுப்படுத்தப்பட்டதாக காணப்படுகின்றது நீங்கள் உணவுச் சங்கிலி உணவு வேலை என்பவற்றை கற்றுள்ளீர்கள் எனவே ஒரு ஆறு இணைப்பு அல்லது ஏழு இணைப்பு கொண்ட உணவுச் சங்கிலி ஒன்றை அமைக்க முடியுமா என சிந்தித்து பாருங்கள் அல்லது அமைத்து பாருங்கள் அமைக்க முடியாமைக்கான காரணம் இதுதான் சக்தியானது ஒவ்வொரு போசனை மட்டத்துக்கும் செல்ல செல்ல பத்தில் ஒன்பது பங்கு விரயமாக பத்தில் ஒரு பங்கே ஊடு கடத்தப்படுகின்றது எனவே வெட்டுக்கிளி இங்கு புல் பெற்ற அதே அளவு சக்தியை பெற வேண்டுமாயின் பத்து புல்லினை உட்கொள்ள வேண்டி ஏற்படுகின்றது தவளை புல்லை உண்பதன் மூலம் வெட்டுக்கிளி பெற்ற சக்தியை பெற்றுக்கொள்ள வேண்டுமாயின் அதாவது நூறு ஜூல் சக்தியை பெற வேண்டுமாயின் தவளை பத்துவட்டு உட்கொள்ள வேண்டிய தேவை ஏற்படுகின்றது உணவிற்காக அங்கிகளிடையே காணப்படும் இயற்கையான இடைத்தொடர்புகளை காட்டும் விலை அமைப்பு உணவு விலை எனப்படும் உற்பத்தியாக்கிலிருந்து ஆரம்பித்து படிப்படியாக முதன்மை நுகரி துணை நுகரி புடை நுகரி என நுகரிகளினோட உணவிலுள்ள சக்தி கடத்தப்படும் ஒழுங்கு தொடர் உணவு சங்கிலி எனப்படும் குளச்சூழல் ஒன்றில் உள்ள உணவுச் சங்கிலியாக தாவர பிளாந்தன் அம்புக்குறி விலங்கு பிளாந்தன் அம்புக்குறி திலாப்பியா அம்புக்குறி அம்புக்குறி மீன் கொத்தி காணப்படுகின்றது இவ் உணவு சங்கிலியில் உள்ள இணைப்புகளின் எண்ணிக்கை ஐந்து ஆகும் போசனை மட்டங்களின் எண்ணிக்கை ஐந்து ஆகும் இங்கு உற்பத்தியாகி தாவர பிளாந்தன் ஆகும் முதன்மை நுகரி விலங்கு பிளாந்தன் அதே மாதிரி துணை நுகரி திலாப்பியா புடை நுகரி விடால் நான்காம் படி நுகரியாக மீன் கொத்தி காணப்படுகின்றது பிரிகியாக்கிகளாக அழுகல் வளரி பங்கசுகளும் பாக்டீரியாக்களும் தொழிற்படுகின்றன